ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் 5வது இயலில் இருக்க டெஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா 6th வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 7th வந்து முடிச்சாச்சு. இப்போ 8th வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 8th 4வது இயல் வரையும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி 5வது இயல் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 5வது இயலுக்குரிய லிங்க் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்காதவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுங்க. இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர்க என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர்க என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் சி, சுந்தரர். 2வது கொஸ்டின், மதவேளங்கள் என்பதன் பொருள் என்ன? மதவேளங்கள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பி, மத யானைகள். மத வேளங்கள்னா மத யானைகள். 3வது கொஸ்டின், சுந்தரரின் பாடல்கள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? சுந்தரரின் பாடல்கள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? பெரிய புராணத்தில் அந்த திருமுறைகள்லாம் வந்து தோக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் திருமுறைகளாக வந்து தோக்கப்பட்டிருக்காங்க. அதில் சுந்தரனுடைய பாடல்கள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் சி, 7ஆம் திருமுறையாக. 4வது கொஸ்டின், பதிகம் என்பது எதை குறிக்கும்? பதிகம் என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் சி, 10 பாடல்களின் தொகுப்பு தான் வந்து பதிகம். சதகம்னா 100 பாடல்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி பதிகம் என்பது 10 பாடல்களினுடைய தொகுப்பு. 5வது கொஸ்டின், கலித்தொகை ஒரு எந்த நூல் வகையை சேர்ந்தது? 10 பாட்டு நூலா, 8 தொகையா, 5 சிறுங்காப்பியங்களா, 5 பெருங்காப்பியங்களா? ஆன்சர் வந்து பி, 8 தொகை நூல்களுள் ஒன்று கலித்தொகை. 6வது கொஸ்டின், நெய்தற்கலி பாடல்களை இயற்றியவர் யார்? நெய்தற்கலி பாடல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஏ, நல்லந்துவனார். 7வது கொஸ்டின், பாதுகாத்தல் என்பது என்ன? பாதுகாத்தல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வந்து ஏ, அன்புடையோரை பிரியாது வாழ்தல் தான் வந்து பாதுகாத்தலுக்குரிய அர்த்தம். 8வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் எங்கு நடந்த அகழாய்வில் முதுமக்கள் தாலிகள் கிடைத்தது? தமிழ்நாட்டில் எங்கு நடந்த அகழாய்வில் முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, ஆதிச்சநல்லூர் அகழாய்வில். 9வது கொஸ்டின், எந்த வகை மூங்கில் கைவினை பொருட்கள் செய்ய ஏற்றவை? எந்த வகை மூங்கில் கைவினை பொருட்கள் செய்ய ஏற்றவை? ஆன்சர் சி, கூட்டு மூங்கில். 10வது கொஸ்டின், குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய் எது? குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய் எது? ஆன்சர் ஏ, தடுக்குப்பாய். 11வது கொஸ்டின், பிரம்பு என்பது எந்த வகையை சேர்ந்த தாவரம்? பிரம்பு என்பது எந்த வகையை சேர்ந்த தாவரம்? ஆன்சர் பி, கொடி. 12வது கொஸ்டின், இசை எத்தனை சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியது? இசை எத்தனை சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியது? ஆன்சர் சி, 9 சுவைகளை.
13வது க்வெஸ்சன், இசைக்கருவிகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? இசைக்கருவிகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஏ, 4 வகைப்படும். இசைக்கருவிகள் மொத்தம் 4 வகைப்படும். 14வது க்வெஸ்சன், தோல் கருவிகளுக்கு உதாரணம் ஏது? தோல் கருவிகளுக்கு உதாரணம் ஏது? ஆன்சர் வந்து ஏ, முழவு. முழவு தான் வந்து தோல் கருவி. 15வது க்வெஸ்சன், தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் சி, 6 வகைப்படும். 16வது க்வெஸ்சன், மலைவீழ் அருவி என்பது எந்த வகை வேற்றுமை? மலைவீழ் அருவி என்பது எந்த வகை வேற்றுமை? ஆன்சர் டி, 5ஆம் வேற்றுமை தொகை. 17வது க்வெஸ்சன், குழலில் எத்தனை துளைகள் இருக்கும்? குழலில் எத்தனை துளைகள் இருக்கும்? ஆன்சர் சி, 7 துளைகள். 18வது க்வெஸ்சன், குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சி, திருக்குறள். 19வது க்வெஸ்சன், வேடர் பயன்படுத்தும் இசைக்கருவி எது? வேடர்கள் பயன்படுத்தும் இசைக்கருவி எது? ஆன்சர் பி, கொம்பு. 20வது க்வெஸ்சன், 21 நரம்புகளை கொண்ட யாழ் எது? எந்த யாழில் 21 நரம்புகள் வந்து இருக்கும்? நரம்புகள் எத்தனை அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். 21 எந்த யாழில் வந்து இருக்குது? ஆன்சர் வந்து சி, பேரியாள். பேரியாள் தான் வந்து 21 நரம்புகளை கொண்டது. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டில் 5வது இயலில் இருக்க டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்த்தோம். முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன டெஸ்ட் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா 6th, 7th, 8th இப்போ நம்ம தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. லைன் மேலின் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இயல் வைஸாக வந்து உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் எந்த இயல் வேணுமோ அதை வந்து படிச்சுடுங்க. டெஸ்ட்டு வந்து டெய்லி இப்போ வச்சிட்ருக்கோம். ஸோ டெஸ்ட்டுக்குரிய படிக்கிறதுக்குரிய இயல் வந்து நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ், புது வியூவர்ஸ் வந்து இருக்கீங்க. ஸோ புதுசாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது இயல் தான் வந்து டெஸ்ட்டு. 6வது இயல்க்குரிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நல்லா தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ.